ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என் பேர் கார்த்திக். நீங்கள் பார்த்துட்டு கார்த்திக் தமிழ். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, பக்கத்தில் இருக்க பெல் நோட்டிஃபிகேஷனை எனேபிள் பண்ணி வச்சிங்க. இன்னொரு விஷயம் வந்து, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பட்டனை தட்டி விட்ருங்க. இந்த வீடியோவில் ஏதோ டவுட் இருந்துனா, இல்லை சந்தேகம் எதுவும் இருந்துனா, இல்லை இதேமாரி இன்னொரு வீடியோ போஸ்ட் பண்ணால் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் குயிக்காக ரிப்ளை பண்ணுறேன். சரி வாங்க, இன்றைக்கான வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கான வீடியோ வந்து பார்த்திங்கன்னா இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ, அது மட்டும் இல்லாமல் யூஸ்ஃபுல்லான வீடியோ. இது நிறைய பேர் இந்த ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க. இன்டர்நெட்டு கொஞ்சம் ட்ரைன் ஆகிடும், இல்லைன்னா ரீசார்ஜ் முடிஞ்சிடும், இன்டர்நெட்டை யூஸ் பண்ண முடியாது, அந்த நேரத்தில் கடுப்பாக இருக்கும். அந்த நேரத்தில் நம்ம எப்படி இன்டர்நெட்டை யூஸ் பண்ணுறது அப்படின்றதான் இதை பார்க்க போகிறோம். ரீசார்ஜே இல்லாமல், ரீசார்ஜ் இல்லாத டைமில் இப்போ எப்படி இன்டர்நெட் யூஸ் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். அதுக்கு இது ஒரு சிம்பிளான வேலை தான். இது ஒரு ஆப் மூலிமா தான் பண்ண போகிறோம். ஆப்புன்னொடனே கொஞ்சம் பயப்படாதீங்க, தேர்ட் பார்ட்டி ஆப்புன்னு. இது கூகுள் தான், கூகுள் தான் இதை லான்ச் பண்ணியிருக்காங்க. பயப்படே தேவை. நம்ம இந்த ஆப் பேர் பார்த்தீங்கன்னா டேட்டாலி. இந்த ஆப்போட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கங்க. ஓப்பன் பண்ணால் இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். இங்கே மை அப்டேட்னு இருக்கலே கீழே, இங்கே ஸ்க்ரால் பண்ணிங்கன்னா நம்ம ரீசெண்டாக என்னென்ன யூஸ் பண்ணியிருக்கோம், எதுக்கு நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்றது இருக்கும். அப்புறமா இதிலே நிறையா மோடு இருக்கும். இதில் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் எடுத்தோன்னே நிறைய நோட்டிஃபிகேஷன்லாம் எனேபிள் பண்ண சொல்லுவோம், அது எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இதில் எப்படி டேட்டாவை சேவ் பண்ணுறது. இங்கே எமர்ஜென்சி டேட்டான்னு இருக்கா, எமர்ஜென்சி பேங்க். அந்த எமர்ஜென்சி பேங்க்கை கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே ஆட் பேலன்ஸ் டீட்டெயில்னு இருக்கும். இங்கே எம்பியில் இருக்கிறத ஜிபியில் மாற்றிக்கிங்க. இல்லை எனக்கு ஒரு 500 MB நான் சேவ் பண்ணி வைக்கிறேன். இதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லிடுறேன். இப்போ எல்லோரும் ஒரு தினைக்கும் இன்டர்நெட்டு, ஒரு நாளைக்கு இப்போ எனக்கு 1.5 GB யூஸ் நெட்டு நான் ரீசார்ஜில் ஜியோ பண்ணியிருக்கேன். ஒரு நாளைக்கு 1.5 GB, நான் தினைக்கும் அந்த 1.5 GB தீர்த்திட முடியாது. ஒரு நாளைக்கு மீந்துடும், இல்லை ஒரு நாளைக்கு இன்டர்நெட் யூஸ் பண்ணாமே போயிடும், அது வேஸ்ட்டாக போயிடும். நம்மளுக்கும் மன கஷ்டமாக இருக்கும், நம்ம காசு போட்டு ரீசார்ஜ் பண்ணது வேஸ்ட்டாக போகுது அப்படின்னு. அதுக்கு தான் இந்த ஆப்பு. நீங்கள் வேஸ்ட்டாக போகிற அன்னைக்கு சேவ் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ எல்லா நாளைக்கும் நம்ம இன்டர்நெட் யூஸ் பண்ணிக்கிட்டே இருப்போம்னு சொல்ல முடியாது. திடீர்னு ஒரு நாள் வேலை வரும், போய்டும், அன்றைக்கி மொபைல் டேட்டா யூஸ் பண்ண முடியாமல் இருக்கும், அன்றைக்கி இது வேஸ்ட்டாக போகும். நம்ம வேஸ்ட்டாக போனதை சேர்த்து வச்சுருந்தா இன்னொரு நாளைக்கு நம்ம யூஸ் பண்ணலாம். அப்போ ரீசார்ஜ் முடிஞ்ச பிறகு கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். அதான் இந்த ஆப்பு. அதுக்கு இங்கே ஆட் பேலன்ஸ் டீட்டெயில்னு இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணுங்கள். இங்கே எமர்ஜென்சி டேட்டா, உங்களுக்கு எவ்வளோ டேட்டா இன்றைக்கி சேவ் பண்ணி வைக்கிறீங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. எனக்கு இன்டர்நெட் இன்றைக்கி யூஸ் பண்ண தேவை, அதனால் எனக்கு 100 MB கொடுத்துக்கிறேன். இல்லை எனக்கு ஜிபியில் தான் வேணும்னா நீங்கள் 1 GB கூட நீங்கள் வச்சுக்கலாம். எனக்கு இப்போ 100 MB போதுமான அளவு சேவ் பண்ணுறது. அடுத்தது இங்கே ஜிபி கரண்ட் டேட்டா பேலன்ஸ். கரண்ட் டேட்டா பேலன்ஸில் இப்போ எனக்கு ஒரு நாளைக்கு 1.5 GB மன்னிக்கும், ஒரு நாளைக்கு எனக்கு 1.5 GB நெட்டு தராங்க. நான் 1.5 GB நெட் பேக் வந்து ரீசார்ஜ் பண்ணியிருக்கேன். இல்லை எனக்கு 2 GB பேக்னா 2 GBன்னு போடுங்க, இல்லை எனக்கு 1 GB பேக்னா 1 GB பேக்குன்னு போடுங்க. இப்போ உனக்கு என்ன ரீசார்ஜ் பண்ணுறீங்களோ அந்த பேக்கை போடுங்க. நான் வந்து 1.5 GB பண்ணியிருக்கேன், அதனால் 1.5 GB பண்ணியிருக்கேன் சொல்கிறேன். இது பண்ணிட்டு கிளிக் கொடுத்தீங்கன்னா கன்ஃபார்ம் கொடுத்துருங்க. கன்ஃபார்ம் கொடுத்துட்டிங்கன்னா இது உங்களுக்கு எப்போ நெட்டு இல்லையோ, இங்கே யூஸ் எமர்ஜென்சி டேட்டா நீங்கள் ஹைட் ஆகிருக்கா, அது எனேபிள் ஆகிடும். அது எனேபிள் ஆனதை கிளிக் பண்ணிங்கன்னா அப்போ உங்களுக்கு அந்த 100 MB யூஸ் பண்ணலாம். இதேமாரி 100 MB யூஸ் பண்ணலாம், 1 GB நீங்கள் ஒவ்வொரு நாளைக்கு சேர்த்து வச்சுக்கிட்டே வந்துட்டு இல்லாத நாளைக்கு யூஸ் பண்ணிக்கலாம், இப்படியும் யூஸ் பண்ணிக்கலாம். இதுதான் இதோட வழி. இந்த வீடியோ பிடிச்சுன்னா லைக் பண்ண மறந்துடாதீங்க, இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதேமாரி நிறைய மோட்டிவேஷனான வீடியோ, இது யூஸ்ஃபுல்லான வீடியோ வேணுன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கமெண்ட் பாக்ஸில் எதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் த வாட்சிங்.